இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓவரிக்குள்ளே இருந்து ஃபாலிக்குள்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இருந்து தான் கருமுட்டை வெளியே வர ட்ரை பண்ணும். டைரக்டாக ஓவரி இல்லை சினப்பையிலிருந்து கருமுட்டை வெளியே வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு டாக்டர் ப்ரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கமெண்ட்ஸில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எப்படி ஓவுலேஷன் நடக்குது, கருமுட்டை எப்படி இருக்கும், அது எப்படி வெடித்து வெளியே வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு. உங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் கருமுட்டை எப்படி உங்கள் உடம்பில் உருவாகுது, அது எப்படி வெடித்து வெளியே வருது, அது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத அனிமேட்டடாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ரெகுலராக எப்படி ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பும் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உடம்பில் எல்லா பார்ட்ஸும் இருக்கும் இல்லையா, ஹார்ட்டு, லங்ஸு, கல்லீரல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பெண்ணோட உடம்பில் இந்த மாதிரி பெண்ணுறுப்பும் இருக்கும். இந்த மாதிரி தான் பெண்ணுறுப்போட அந்த வடிவமைப்பு இருக்கும். நீங்கள் நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த பெண்ணுறுப்போட பாகங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ எதில் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிட முடியும். இங்கே பாருங்கள், இதுதான் வெஜைனா. இதுதான் நீங்கள் உடலுறவு வைக்கிறப்போ ஆணுறுப்பு படக்கூடிய இடம். இது சர்விக்ஸ். இது வந்து வெஜைனாக்கு மேலே இருக்கக்கூடியது. இதுலேருந்து தான் உங்களுக்கு ஒயிட் கலர் லிக்விட் எல்லாம் வந்து சுரக்கிறது, சீக்ரெட் ஆகிறது இந்த இடத்துலேருந்து தான். இது யூட்ரஸ். இதுதான் கர்ப்பப்பை. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வளர்றது, பெருசாகிறது இது எல்லாமே இந்த கர்ப்பப்பையில் தான் நடக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபலோப்பியன் டியூப். கருங்குழாய், குழாய், டியூப் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இது. மொத்தம் ரெண்டு இருக்கும், வலது பக்கம் ஒன்று இருக்கும், இடது பக்கம் ஒன்று இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓவரி தான். இதுதான் இந்த சினப்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஓவரி இடது பக்கம் ஒன்று இருக்கும், வலது பக்கமும் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஓவரி இருக்கு இல்லையா, ரெண்டு சைடும் இடது பக்கம் ஒன்று இருக்கும், வலது பக்கம் ஒன்று இருக்கும். இப்போது ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு ஓவரி இருக்கும். இந்த ஒரு ஒரு ஓவரிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலிக்குள்ங்கிற ஒரு பபுள் பபுளாக இருக்கக்கூடிய முட்டை வடிவத்தில் ஒன்று இருக்கும், ஃபாலிக்குள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாலிக்குள்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கருமுட்டையே ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓவரி இருக்கும், அந்த ஓவரிக்குள்ளே நிறையா ஃபாலிக்குள் இருக்கும், அந்த ஃபாலிக்குள்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கருமுட்டையே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆனால் அந்த முதல் ஏழு நாள் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து நான் சொன்னேன்ல, அந்த ஓவரிக்குள்ளே வந்து ஃபாலிக்குள்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்கள் அந்த ஓவரிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலிக்குள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஏழு நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபாலிக்குள் தான் நல்லா பெருசாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது உங்கள் உடம்பே வந்து இருக்கக்கூடிய நல்ல ஃபாலிக்குள்ளை தேர்ந்தெடுத்து அது மட்டுமே வளரும். இப்போ நீங்கள் எப்படி ஃபாலிக்குள்ள ஸ்டடிலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அஞ்சு கருமுட்டை வளர்ந்துருக்கு, அஞ்சு முட்டை வளர்ந்துருக்கு, ஆறு முட்டை வளர்ந்துருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுதான் இது. இதுதான் அந்த ஃபாலிக்குள். இந்த ஃபாலிக்குள் வந்து உங்கள் முதல் ஏழு நாள் அந்த பீரியட் ஸ்டேட்டில் வளரும். இது எப்படி வளரும்னா ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன் தான் வந்து உங்கள் பிரெயின்லேருந்து சுரக்க வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபாலிக்குள் வந்து நல்லா பெருசாகும். ஏழு நாள் எட்டு நாள் போல் இந்த ஃபாலிக்குள்ளோட வளர்ச்சி வந்து அப்படியே நின்றுரும். இதில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து அந்த ஃபாலிக்குள்ளேருந்து ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து சுரந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பிளட்டில் கலந்து அது போய் பிரெயினில் ரீச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன், ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவோம், அது வந்து சுரந்து அந்த ஏழு முட்டையில் அந்த ஏழு ஃபாலிக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஃபாலிக்குள் மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையாத கருமுட்டை இருக்கும். ஸோ அந்த முதிர்ச்சி அடையாத கருமுட்டைக்கு நிறைய சத்துக்கள்லாம் கொடுத்து ஒரே ஒரு ஃபாலிக்குள் மட்டும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை நாள் வரைக்கும்னா பன்னெண்டாவது நாள் வரைக்கும் அந்த ஒரே ஒரு ஃபாலிக்குள் மட்டும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வரும். இப்படி உங்கள் உடம்பில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனும் சரி, அந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனும் சரி அதிக அளவில் மாறி மாறி சுரந்து வரப்போ பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு ஸ்டிமுலஸ் போய் அங்கேருந்து எல்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோன், இதுதான் வந்து ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு மெயின் ஹார்மோன், இது அதிகப்படியாக சுரந்துடும். இப்படி சுரந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபாலிக்குள்ளில் உள்ளே இருந்து கருமுட்டை வெளியே வர ட்ரை பண்ணும். இது எத்தனாவது நாள் நடக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பீரியட்ஸோட பதிமூணாவது நாள் இல்லை பதினாலாவது நாள் நடக்கும்.
இது வந்து ரெகுலராக 28 டேஸ்க்கு 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு 12வது நாள் இல்லை 13வது நாள் நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுனா அப்படியே தள்ளி நடக்கும், 13வது நாள் இல்லை 14வது நாள் இல்லை 15வது நாள் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 24 நாளைக்கு ஒரு தடவை ஆகுறீங்க பீரியட்ஸ், இல்லை 21 நாளைக்கு பீரியட்ஸ் ஆகுறீங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக பீரியட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக இந்த ஓவுலேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10வது நாள் நடக்கலாம் இல்லை 11வது நாள் நடக்கலாம். உங்களுக்கு கணக்கு பீரியட்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் ஆகுதுன்னா ஓவுலேஷனும் உங்களுக்கு ரொம்ப முன்னாடியே ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த ஓவரிக்குள்ளே நிறைய ஃபாலிக்குள் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஃபாலிக்குள் தான் ஃபஸ்ட்டு நல்லா வளர்ந்துன்னு இருக்கும், அதுவும் 7 நாளைக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபாலிக்குள் தான் இப்போ பாருங்கள் நல்லா பெருசாகி வளர்ந்து வருது, அதுக்குள்ளே இருக்கிற கருமுட்டை தான் பாருங்கள் இன்னும் நல்லா பெருசாகி பெருசாகி வருது. இந்த மாதிரி தான் உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாலிக்குள் மட்டும் நல்லா சத்தாகி பெருசாக வரும். இப்போ 14வது நாள் பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை மட்டும் வெடித்து வெளியே வர ட்ரை பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த ஃபாலிக்குள்ளேருந்து கருமுட்டை வெடித்து வெளியே வரும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபாலிக்குலர் ஸ்டடியிலலாம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, எக் ரப்ச்சர்னு, அது இந்த மாதிரி தான் ரப்ச்சர் ஆனதுக்கப்புறமா வரக்கூடியது. நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் உடம்புல அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கணும், அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால தான் இந்த ஓவுலேஷன் சமயத்தில் உங்களுக்கு வந்து சர்விக்ஸ்லேருந்து அந்த வெஜைனாலே உங்களுக்கு சர்விக்ஸ் மூலமாக அந்த ஒயிட் கலரில் டிஸ்சார்ஜ் சுரந்து அது வெஜினால உங்களுக்கு படும். இதுதான் ஒரு முக்கியமான ஓவுலேஷன் சிம்டம் கூட. அப்புறம் இந்த மாதிரி அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வர சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளூயிடு பிளட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரித்து வெளியே வரும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் பெயினாக உங்களுக்கு லைட்டாக அடி வயிறு வலிக்கும், இதுதான் வந்து ஓவுலேஷன் பெயின். இதனால தான் ஓவுலேஷன் அன்னைக்கு உங்களுக்கு எந்த சிம்டம் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு முக்கியமான சிம்டம் ஓவுலேஷன் பெயினும் ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது ரெண்டு ஃபலோப்பியன் டியூப் இருக்கும் சொன்னேன்ல, இதில் ஏதாவது ஒன்று வந்து இந்த கருமுட்டை வெளியே வந்ததை சென்ஸ் பண்ணி அதை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வைக்கும். அந்த கருமுட்டையை டியூபுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் அதை வந்து ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். இது எவ்வளோ நாள் காத்திருக்கும்னா 12 to 24 hours தான் காத்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் மட்டும்தான் காத்திருக்கும். ஒன்ஸ் ஸ்போம் வந்து ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள் கர்ப்பப்பையில் போய் அது ஒரு நகர்த்தி வந்து கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் வந்து உட்காந்து அது ஒரு கருவாக உருவாகி அவங்களுக்கு கை கால்லாம் வந்து நல்லா குழந்தையாக மாறிடுவாங்க. நான் சொல்ல போகிற முக்கியமான டிப் என்னென்னா, நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ப்ரெக்னென்ட் ஆகிற பொண்ணு. இது எதுனாலன்னா, இங்கே பாருங்கள் உங்கள் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உங்கள் பிரெயின் தான். அந்த பிரெயின்லேருந்து தான் அது வந்து சென்ஸ் ஆகி ஹார்மோன்லாம் சுரந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே போய் உங்கள் மூளையில் அந்த சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோனை சரியாக சுரக்க விடாமல் தடுத்துரும். அதனால தான் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்பவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹார்மோன் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன், எல்ஹெச்ங்கிற இந்த ஹார்மோனும். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போனாலும் சரி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக்காக டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோன் தான். இந்த ரெண்டு ஹார்மோனுமே பார்த்திங்கன்னா உங்கள் மூளையிலேருந்து தான் சுரக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.